ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்கள, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தேடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா, கொஞ்சம் பயமாலே இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுங்க இருப்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு எங்க அண்ணன் வெற்றிமாறேன், இது வரைக்கும் கூட்டி வந்துட்டேன், பிக்கப் பண்ணி ஓடிடுற அப்படின்ட்டாரு. போயிட்டே மோசமான பரியாத்தான் இருக்கு நினைக்கிறேன், ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளிவிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்தாங்க ஆளு இல்ல, அந்த லைட் கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடியாருங்க. அந்த பைபாஸ்ல எஸ்கேந்து ஒரு டிராவல்ஸ் வருமே, டிராவல்ஸ் வரும் வருமே வரும்போது டிராவல் டாக்குன்னு ஜம்ப் பண்ணி படையில் ஏறிக்கிறது தம்பி, சாரி பிரேக் பிடிக்கலே வேண்டிய நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கிறது நடக்காது தம்பி. முடிஞ்சவருக்கும் நம்மகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல, ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைச்சா நான் கண்டிப்பா இந்த ஒண்ணு பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே. எங்க அண்ணன் வெற்றிமாறன் உங்கள்கிட்ட பாதையிலே போயிட்டே இருக்கீங்க, ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி, ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கே கணக்கு வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த நாலு ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆகுங்க தம்பி. கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பையன் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு தேவையில்லை. அப்புறம் ரெண்டு பேரும் நிறைய பேர் பேருன்னு வச்சுக்காங்க, தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்க தான் பயம் இருக்கும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் இன்றைக்குமே விடாது, வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ நாள் திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு உன்னை வேலை ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிற நம்ம என்னவா பார்க்கணும்னா. தேங்க்யூ மேம்.